தமிழே, உன் பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகின்றேன் நதியாக. கலப்புக்கும் நீயே கடலாகினே. எண்ணுவதும் உன்னையே, எழுதுவதும் உன்னையே, உண்ணுவதும் உன்னையே, உயிர்ப்பதும் உன்னையே. என்னை முழுதாய் ஆட்கொண்டேன் தமிழ் அன்னையே, உனக்கு என் முதல் வணக்கம். மற்றும் நடுநிலை மாறாது தீர்ப்பளிக்க காத்திருக்கும் நடுவர்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நான் தி ஹெட்லின் டிவான், உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் ஊழ்வினை வந்துறுத்தும். எமது உலக வாழ்வில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும், அதாவது நல்ல செயலாக இருந்தால் நன்மையும் தீய செயலாக இருந்தால் தீமையும் வந்து சேரும் என்ற நம்பிக்கையே ஊழ்வினை எனலாம். ஊழ்வினை என்றால் என்ன? விதி அல்லது கர்மா என்ற பெயர்களாலும் இந்த ஊழ்வினை அழைக்கப்படுகிறது. நாம் புரியும் செயல்களின் ஏனையவர்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதே தாக்கத்தை எமக்கும் ஏற்படுத்துதல் ஊழ்வினை எனப்படும். அதாவது நாம் உலகுக்கு செய்யும் செயல்களில் நன்மை தீமைகளை அவ்வாறே உலகு எமக்கு திருப்பி அளிப்பதாகும். எமது வாழ்வில் திடீரென ஏதாவது துன்பங்கள் கெடுதல்கள் நடைபெற்றால் ஊழ்வினை என்கின்றோம். இதற்கு எமது முன்னைய பாவங்கள் காரணமாய் அமைவதனால் ஊழ் எனும் அடைமொழி உருவாயிற்று. இந்து மதத்தை பொறுத்தவரையில் ஊழ்வினை மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது நுகர்வினை எனப்படும் பிராரப்த கர்மா, இரண்டாவது தொல்வினை எனப்படும் சஞ்சித கர்மா, மூன்றாவது வரும்வினை எனப்படும் ஆகாமிய கர்மா. உலகுக்கு அறம் பற்றி எடுத்து கூறக்கூடிய திருக்குறளில் திருவள்ளுவர் ஊழ்வினை பற்றி ஒரு அதிகாரத்தை எழுதியுள்ளார். ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழலினும் தான் முந்துரும் என ஊழ்வினையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேறொரு வழியில் சென்றாலும் ஊழ்வினயம் கண்முன்னே வந்தே சேரும். ஒரு மனிதன் நல்லவனாகவோ கெட்டவனாகவோ அவனது செயல்களின் மூலம் பிரதிபலித்து அச்செயலுக்கான பயன்களையும் பெற்றுக்கொள்கின்றான். எனவே ஊழ்வினை வந்துறுத்தும் என்பதன் மூலம் அவரவர் செய்யும் செயல்களுக்கான பயன்களை அவ்வூழ்வினையின் மூலமே பெற்றுக்கொள்கின்றனர். போட்டியாளரை வாழ்த்திக் கொண்டு நடுவர்கள் இவருக்கு எப்படியான புள்ளிகளை வழங்கியுள்ளார் என்பதை பார்ப்போமா? வணக்கம். ஹெட்லின் டிவான், ஹெட்லின் டிவான், உங்களுக்கு வந்து இந்த ஒரு கரு என்னவோ அந்த கருவை புரிந்து கொண்டு அதை கேட்ட ஒலி அளவை கொடுத்து பேசும் தன்மை உங்களுடன் இந்த பேச்சில் பார்த்தேன். சில எப்பொழுதும் இப்படி தான் பேசுவேன், வீட்டில் அப்பா அம்மா எப்பொழுதும் பேசுகிறத தெரியவில்லை. ஆனால் இந்த பேச்சு நீங்கள் எடுத்துக்கொண்டது, அதாவது கர்மா ஊழ்வினை என்று எடுத்துக்கொண்டு, ஊழ்வினை என்று எடுக்கும்போது கத்தி எல்லாம் பேச முடியாது என்ன. எனவே அது கொஞ்சம் மனதுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலிமையான ஒரு விடயம். அதை அந்த ஆக்கம் மிக அழகாக நிறைய உடையத்தை ஒரு கொச்சி நேரத்துக்கு அழகாக எழுதியிருக்கார்கள். ஆக்கம் எழுதியவருக்கு வாழ்த்துக்கள். அதை நீங்கள் அழகாக வெளிப்படுத்துகிறீர்கள். அதே நேரத்தில் அந்த வரிகளுக்காக நீங்கள் கொடுக்கும் முகபாவம், கை அசைவுகள் எல்லாம் கூட அழகாகவே இருக்கிறது. ஒரு மேடை பேச்சாளன் என்று நான் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ஆக்கத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதுக்கான உங்களுடைய முழு ஆற்றலையும் காட்டுகிறீர்கள். அது நிறைவாக இருக்கிறது. மேடை பேச்சு என்று வரும் பொழுது நீங்கள் மேடையில் உயர்த்திலிருந்து 1000 பேருக்கு பேச வரும் பொழுது இன்னும் அதுக்கான சத்தம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படலாம். ஆனால் அது இப்பொழுது இல்லை. இப்பொழுது நீங்கள் எடுத்த கரு என்னவோ அந்த கருவுக்கு அழகாக பேசியிருக்கிறீர்கள். உங்களிடம் ஒரு ஒரு ஆக்கத்தை அழகாக வெளிப்படுத்தும் ஆற்றல் இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி மாற்றிக்கொள்ள போகிறீர்கள் என்பது உங்கள் கையில் தந்திருக்கிறது. நான் ரசித்தேன், நீங்கள் நல்ல பேச்சாளராக இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அகலம் அகலம்.